ஹாய், திஸ் இஸ் கனி. என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. நம்ம லேடிஸ்க்கு வார வாரம் இருக்கிற ஒரு முக்கியமான வேலையை பூஜை பாத்திரம் தேய்க்கிறது தான். என்னதான் வார வாரம் நம்ம பூஜை பாத்திரம் தேய்ச்சாலும் அது மறுபடி பிசு பிசுன்னு ஆகிடும், கருப்பாயிடும். அடுத்த வாரத்துக்குள்ளே அதோட பிரைட்னஸ் அப்படியே குறைஞ்சிரும். நம்ம மாங்கு மாங்குன்னு அழுத்தி தேய்ச்சதுக்கு எந்த பிரயோஜனமுமே இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் பூஜை பாத்திரம் எப்படி தேய்க்கிறது, எப்படி ரொம்ப நாளைக்கு பிரைட்டாகவே வச்சுருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப ரீசெண்டாக தான் இந்த டிப்ஸ் ஒருத்தவங்க சொன்னாங்க, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எனக்கு ரிசல்ட் நல்லாவே வந்திருக்கு, அதனால் உங்கள் கூடயும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அவங்க சொன்னதில் எனக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதுனால நான் எப்பவும் போல் புளியை நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கப்பில் நல்லா விம் லிக்விட கலந்துக்கிட்டு இருக்கிற எண்ணெய் பிசுறெல்லாம் போகிற மாதிரி எல்லா பாத்திரத்தையும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்குவேன். இது நான் எப்போவுமே பண்ணுற ப்ராசஸ் தான். நம்ம எடுத்ததுமே புளி போட்டு தேய்ச்சா கண்டிப்பாக இந்த எண்ணெய் பிசு பிசுப்பு போகாது. அதனால் ஃபஸ்ட்டு இதில் உள்ள பொட்டு எண்ணெய் பிசுறு எல்லாம் போகிற மாதிரி ஒரு வாட்டி நல்லா விளக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ரொம்ப அழுத்தி தேய்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக தேய்ச்சாலே அந்த எண்ணெய் பிசுறுலாம் போயிடும். இதெல்லாம் தேய்ச்சி எடுக்கிற வரைக்கும் புளி நல்லா தண்ணியில் ஊறிட்டுருக்கும், அது ஊறினா தான் நமக்கு தேய்க்க வசதியாக இருக்கும். இப்போ இதை தேய்ச்சி முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி முடித்தாச்சு. இப்போ நான் கரைச்சி வச்ச புளி தண்ணியில் எல்லாத்தையும் போட்டு அதை அப்படியே ஒன்று ஒன்றா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். ஆனால் நான் சொல்கிற மாதிரி பளபளன்னு ஆக்கிறதுக்கு நம்ம புளி போட்டு தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. எனக்கு அவங்க சொன்னது ஒர்க் அவுட் ஆகுமோ என்னமோ அப்படிங்கிற பயத்துலேயே நான் புளி போட்டு எல்லாத்தையும் ஒரு சேஃப்டிக்காக தேய்ச்சிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் புளி போட்டு ரொம்ப நல்லாவே தேய்க்கல, சும்மா ரஃப்பாக அப்படி அப்படியே தேய்ச்சி போட்டுட்டு இருந்தேன். நம்ம என்ன தான் புதுசாக ஐடியா கண்டுபிடிச்சாலும் நமக்கு புளி போட்டு தேய்ச்சா தான் ஒரு திருப்தி இருக்கும். அவ்வளோதான், இதை அப்படியே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்புறம் அதை அப்ளை பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். புளி தண்ணியில் ஊற வச்சு விளக்குறோம் அப்படின்னாலே கொஞ்சம் பாத்திரம்லாம் பளபளன்னு தான் ஆகும். இப்போல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு, ஆனால் இதில் வந்து ஒரு பளபளப்பே இல்லை. ஏன்னா நான் ரொம்ப அழுத்தி தேய்க்கலை, இன்னும் கொஞ்சம் நிறைய புளி போட்டு நல்லா விளக்கியிருந்தேன் அப்படின்னா பளபளன் ஆகிருக்கும். அங்கங்கே கருப்பு கருப்பாக திட்டு திட்டாவே இருக்குது. இதெல்லாம் நம்ம இப்போ எப்படி போக்குறது அப்படின்னு பார்க்கலாம். வேறு ஒன்றுமே இல்லைங்க, விபூதி தான். இதை தான் இப்போ வச்சு நம்ம நல்லா தேய்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் விபூதியை கொட்டி வச்சுட்டு ப்ரெஷ்ஷோ இல்லை ஒரு துணியோ எடுத்துகிட்டு நம்ம நல்லா இதெல்லாத்தையுமே தேய்க்கலாம். ஃபஸ்ட்டு இது போட்டு தேய்க்கும் போது எனக்கு நம்பிக்கை இல்லை, சரி தேய்ச்சி பார்ப்போமே அப்படின்னு பார்த்தா தேய்க்க தேய்க்க அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகிறத நான் நல்லா பார்த்தேன். இப்போ அப்படியே கருப்பாக இருக்கு இல்லையா, இதில் நல்லா தேய்ச்சிட்டு பார்த்தோன்னா பல பல நான் ஆயிடுச்சு, அந்த கருப்பு திட்டே வந்து போயிடுச்சு. சில டைம் இது புளியில் விளக்கும் போது கூட போகாது. நான் இந்த தட்டை தேய்க்க ஆரம்பித்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இப்போ இன்னொரு தட்டை நம்ம தேய்ச்சி பார்க்கலாம். இந்த மாதிரி தட்டில் பூ டிசைன்லாம் இருந்தால் இன்னும் கஷ்டமாக இருக்கும், அதோட இடுக்கிலலாம் அப்படியே கருப்பு கருப்பாக அப்படியே திட்டு திட்டாக நின்றுச்சு, அதையுமே இது சூப்பராக நல்லா வெள்ளையாக்கிடுச்சு. அப்படியே தேய்ச்ச இடத்த பாருங்கள், எவ்வளோ பளபளன்னு இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. அடுத்து இந்த குட்டி தட்டு எவ்வளோ கருப்பாக இருக்குல்ல, இதை தேய்ச்சி பார்க்கலாம். தேய்க்க தேய்க்க என்னோடய கை விரலை பார்த்தீங்களா எவ்வளோ கருப்பாகிடுச்சுன்னு, அதில் உள்ள அழுக்கு எல்லாமே என் கையில் அப்படியே ஒட்டிக்கிச்சு. அந்த கருப்பு திட்டு திட்டாக வெளியில் வர்றது எல்லாமே என் கையில் தான் ஒட்டியிருந்துச்சு. துண்ணூறுமே கொஞ்சம் கருப்பாகிடுச்சு, விபூதி எல்லாமே. என்கிட்ட இருக்கிறதுலேயே இந்த பஞ்சபாத்திரம்னா ரொம்ப திட்டு திட்டாக இருந்தது, இதை நம்ம தேய்ச்சி பார்க்கலாம். பரவாயில்ல, நல்ல சேஞ்சஸ் இருக்குது. இப்படி நம்ம விபூதி வச்சு தேய்க்கிறத நம்ம புளி வச்சு தேய்க்காமையே விபூதி வச்சு டைரெக்டாகவே தேய்க்கலாம். நான் தான் வேஸ்ட்டாக புளி வச்சும் தேய்ச்சிட்டேன். நம்ம விம்பார் போட்டு தேய்ச்சதுக்கு அப்புறமாவே டைரெக்டாக நம்ம புளி போடாமல் இந்த விபூதி போட்டு நம்ம தேய்ச்சிருக்கலாம் காய வச்சுட்டு. இனிமேல் நான் இந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். இது வெள்ளி பொருளை கூட நல்லா வந்து வெள்ளையாக்கிடுது, குங்குமச்சிமிழும் நல்லா கருத்து போயிருந்தது, அதுவுமே நல்லா வெள்ளையாகிடுச்சு. அவ்வளோதான், எல்லாத்தையும் தொலைக்கிட்டு நான் ஒரு வாட்டி தண்ணியில் அலசி காய வச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ எல்லாமே பளபளன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. வீட்டில் விளக்கேற்றும் போது பூஜை பாத்திரம் நல்லா பளபளன்னு இருந்தால் தான் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியே வரும். இனிமேல் புளி போட்டு மாங்கு மாங்குன்னு தேய்க்காமல் அழகாக விபூதி வச்சு தேய்ச்சே சூப்பராக பளபளன்னு ஆக்கிடலாம். புளியும் நமக்கு மிச்சம், அதோட விபூதி வச்சு தேய்க்கும் போது அந்த பளபளப்பு ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குது. நிறைய நாளுக்கு வந்து அந்த பளபளப்பு வந்து மிஸ் ஆகாமல் அப்படியே இருக்குது. பொதுவாக ஒரு வாரத்துலேயே மறுபடி கருத்துறோம், ஆனால் இது ஒரு 10-15 நாள் ஆகியும் அப்படியே இருக்குது பளபளப்பு. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம இப்போ விளக்கேற்றிடலாம். இப்படி இருந்தால் கண்டிப்பாக நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜியும் கிடைக்கும், கடவுளோட அருளும் கிடைக்கும். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் வேறு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். Bye.